ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எல்கேம் கிச்சனில் என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அதனால் நம்ம இன்றைக்கி ட்ரை கலர்ஸில் குழல் புட்டு தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம் நான் வந்து பச்சரிசி மாவை வறுத்து சளிச்சு எடுத்துருக்கிறேன் ஒரு கப் அப்புறம் கேரட்டை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன் நான் வந்து தண்டம் கீரையை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன் இப்போது நம்ம வச்சுருக்கிற அரிசி மாவை கொஞ்சமாக நம்ம ஒயிட் கலர் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சமாக நம்ம வந்து மாவு எடுத்துருக்கோம் இப்ப இது கூட நான் வந்து ஹீட்டான தண்ணில உப்பு போட்டு வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம வந்து நல்ல மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் சின்ன சின்ன அதாவது பெரிய பெரிய கட்டி இல்லாத மாதிரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வந்து ஒயிட் கலர் புட்டு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு மாவை இனிமேல் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆரஞ்ச் கலர் பண்ணுறதுக்காண்டி நான் கேரட்டை வந்து அரைச்சி வச்சுருக்கிறத இது கூட வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன் இது கூட மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து புட்டு பண்ணுறதுக்கு ஆரஞ்சு கலர் லேயரும் ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து க்ரீன் கலர் லேயர் பண்ண போகிறோம் ஸோ க்ரீன் கலரில் நம்ம வந்து கீரையை வந்து அரைச்சி எடுத்துருக்குறோம் அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட நீங்கள் வந்து தண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாது உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் இந்த கீரை ஜூஸை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நார்மலாக கீரை வந்து தண்ணி ஊற்றி தான் அரைச்சி எடுத்துருக்குறேன் அதை வந்து வடிகட்டெல்லாம் செய்யலை சும்மா நம்ம வந்து நார்மலாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய ஆரஞ்சு கலர் ஒயிட் கலர் க்ரீன் கலர் ரெடி ஆயிடுச்சு இது கூட நான் வந்து தேங்காய் துருவல் வந்து எடுத்திருக்கிறேன் இப்போது நம்ம வந்து புட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த குழலில் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு லேயர் வந்து நம்மளுக்கு தேங்காய் தான் ஒன் ஸ்பூன் தேங்காய் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் லேயர் பண்ணுறதுக்கு க்ரீன் கலரில் நம்ம வச்சுருக்கிற அந்த பச்சரிசி மாவை ஆட் பண்ணிடலாம் இப்போ அதுக்கப்புறமும் நம்ம வந்து தேங்காய் துருவி துருவி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலரில் பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிடலாம் ஒயிட் கலர் ஆட் பண்ணதும் மறுபடியும் நம்ம வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிடலாம் இப்போ ஆரஞ்ச் கலர் ஆரஞ்ச் கலர் அரிசி மாவை வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக இதுக்கு மேலேயும் நம்ம வந்து தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போது நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சிடலாம் இவ்வளோந்தான் இதுக்கப்புறம் இது வந்து ஒரு டென் மினிட்ஸில் ஆயிடும் இப்போ வந்து நான் மிச்சம் இருக்கிற மாவு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம வந்து குக் ஆகிருச்சி நம்மளுடைய புட்டு இப்படி பாருங்கள் நமக்கு வந்து சூப்பரான கலரில் நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாக் கலரில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வந்து இந்த ஷேப்பில் பண்ணி வச்சிருக்கிறதையும் நல்லா குக்கரில் வச்சு குக் பண்ணியாச்சு இப்போ பாருங்க நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு குழல் புட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம வந்து கேரட் ஆட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் நம்ம வந்து கீரையும் கூட ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து போய் சேரும் ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஃபைனலாக நீங்கள் வந்து இதை வந்து பிச்சு போட்டு மேலே வந்து சுகர் ஆட் பண்ணி கொடுங்க அவங்க வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க் யூ